ராமர் பாலத்தை தேசிய பாரம்பரிய சின்னமாக அறிவிக்க வேண்டும் என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் சுப்பிரமணிய சுவாமி சுப்ரீம் கோர்ட்டில் 2015 வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு நிலுவையில் இருக்கிறது. ராமர் பாலத்தின் தோற்றம் குறித்து இந்திய தொல்லியல் துறை ஆய்வு நடத்த மத்திய அரசு கடந்த மாதம் ஒப்புதல் வழங்கியது. இதை எதிர்த்து அழகப்பா பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தர் ராமசாமி மனு தாக்கல் செய்துள்ளார். காலநிலை மாற்றத்தால் ஏற்படும் மணல் திட்டுகளால் தான் பாலம் உருவாகியிருக்கிறது. இதனால் ராமர் பாலத்தை தேசிய பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கக்கூடாது என மனுவில் குறிப்பிட்டுள்ளார். முழுமையாக ஆய்வு செய்தால்தான் உண்மை தெரியும் என்கிறார் மத்திய தொல்லியல் துறையின் முன்னாள் அதிகாரி சத்தியமூர்த்தி. ராமர் பாலம் இருந்ததற்கான ஆதாரங்கள் பற்றி சொல்கிறார். ராமர் பாலம் இருக்கலாம், இருந்திருக்கலாம்னு சயின்டிஃபிக்காக சொல்லும் போது அது வந்து இஷ்யூ வந்து டிஃப்ரெண்ட் இது மோட்ல பெயின் இருக்கு. ஆனால் நமக்கு வந்து அதுக்கு உள்ள எவிடென்சஸ் ரொம்ப ஏர்லி பீரியட்லேயே கிடச்சிருக்கு. எப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2000 இயர்ஸ் பேக்கு டாலமிங்கிற ஒரு கிரீக் இவர் இங்கே வந்தார். ஷிப்லேயே வந்து அவங்க த்ரூ அவுட் த வேர்ல்டு போகும்போது இந்த ரவுண்டிங் த கேப்காமரின் பண்ணிவிட்டு இந்த ராமேஸ்வரம் போக முடியலன்னு அவரே எழுதியிருக்காரு. இட் இஸ் ஷாலோ வாட்டராக இருக்குது, அது யூஸ் பண்ண முடியல, அதனால் வந்து தேர் மேபி சம் அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அவர் ரெக்கார்ட் பண்ணியிருக்காரு. அதை வந்து யாரும் கன்சிடர் பண்ணாமலே விட்டுட்டாங்க. சீரியஸாக எடுத்துக்கிறதுல அப்போ ஏலி பிரியிலேருந்து எடுத்துக்கல. அதுக்கப்புறம் வந்து நமக்கு சவுத் இந்திய நியூமிஸ்மேட்டிக் சொசைட்டியோட ஒர்க்கில் அப்கோர்ஸ் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி தினமர் அவரும் சேர்ந்து நிறையா கான்ஃபரன்ஸில் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இதில் வந்து இவ்வளோ ரோமன் ட்ரேட் அண்ட் ரோமன் காயின்ஸ்லாம் நம்ம பார்க்கும்போது அவங்க வந்து ஏலி பீரியடில் வந்து வெஸ்ட் கோஸ்ட்டில் கிடச்சிது, ஈஸ்ட் கோஸ்ட்டில் கிடைக்கவே இல்லை. ஈஸ்ட் கோஸ்ட்டில் வந்து ரொம்ப லேட் காயின்ஸ் தான் கிடச்சிது, லேட் ரோமன் காயின்ஸ் தான் கிடச்சிது. இது ஒரு இஷ்யூவாக வச்சுட்டு ஒரு நாசிக்கில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது. அதில் எல்லோரும் ப்ரெசன்ட் பண்ணாங்க. டாக்டர் கிருஷ்ணமூர்த்தியும் இங்கே இருக்கிற கிரீக் காயின்ஸ் அண்ட் ரோமன் காயின்ஸு ஏலி காயின்ஸ் லேட்டர் காயின்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஏலி காயின்ஸ் எல்லாமே வந்து வெஸ்ட் கோஸ்ட்டில் இருக்குது, லேட் காயின்ஸ் தான் அங்கே காணும். ஆனால் வந்து வெஸ்ட் ஈஸ்ட் கோஸ்ட்டில் வந்து நிறையா லேட் காயின்ஸ் இருக்குது, ஏலி காயின்ஸ் இல்லைங்கிறத பார்க்கும்போது அவங்க எல்லாருமே மேக்ஸ் பார்த்து நிறையா ஆர்கியாலஜிக்கல் அண்ட் ஆல்சோ நியூமிஸ்பேட்டிஸ் அவங்களாம் என்ன கன்க்ளூஷன் பண்ணாங்கனாக்கா இந்த கிராசிங் தீஸ் ராமர் பாலம் இந்த சோகால் ராமர் பாலம் தீஸ் வாஸ் எ ப்ராப்ளம் வாஸ் அங்கே கிராஸ் பண்ணி வர முடியல, ஷாலோ வாட்டராக இருந்தது, அதனால் வர முடியல அப்படிங்கிறத அவங்க வச்சு என்ன பண்ணாங்க. ஸோ எல்லாருமே வந்து என்ன பண்ணாங்க, ஏலி பீரியடில் வந்து வெஸ்ட் கோஸ்ட்டில் இருக்கக்கூடிய முஸ்லீம்ஸுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் லேட்டர் வந்து தே வென்ட் டு திஸ் த சவுத் ஈஸ்டியன் கண்ட்ரிஸ் அங்கேருந்து திரும்பி தான் வந்து ஈஸ்ட் கோஸ்ட்டுக்கு வந்தாங்க அப்படிங்கிறத வந்து அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க நிறையா நியூஸ்மேட்டிக் எவிடன்ஸை வச்சு. அதனால் தேர் வாஸ் ஷாலோ வாட்டர் இருக்குனாலே அங்கே ஏதோ சம் ஸ்ட்ரக்சர் இருந்ததுனால தான் ஷாலோ வாட்டர்னால் சீ நடுப்பில் ஷாலோ வாட்டர் வராது. அதுக்கப்புறம் அந்த ஈவன் தமிழ் லிட்ரேச்சரில் பார்த்தா கூட வந்து நம்ம சைவ குரமார்கள் சொல்லக்கூடிய இவங்க திருஞான சம்பந்தர் அவங்கெல்லாம் ஆப்போசிட் இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம் பாடியிருக்காங்க. அவங்க போகாமல் பாடலை அங்கே கிராஸ் பண்ணி போய் தான் பாட்டிருக்காங்க. ஷாலோ வாட்டரில் போக முடிஞ்சது அவங்களால, நாட் எ விரும்பி ஷிப்பெல்லாம் போக வேண்டாம், ஷாலோ வாட்டராக இருந்ததுக்குள்ள ஒரு எவிடன்ஸஸ் அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அந்த பாட்டில். இப்படி இருக்கும்போது இந்த ரீசெண்டாக வரக்கூடிய ஒரு ட்ரெண்ட் என்னன்னாக்க இதை அப்போஸ் பண்ணணும்னு பண்ணலாமே தவிர ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸ் இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆர்கியாலஜிக்கல் எவிடன்ஸை தேடியும் போகலை, அந்த அளவு ரிசர்ச்சும் பண்ணலை. ஏன்னா ஷேலோ வாட்டராக இருந்ததுனால தான் வந்து ஷிப் அங்கே போகலை. இப்பயும் அதான ப்ராப்ளம் அவங்களுக்கு. அதுக்கப்புறம் இவங்க 17th 18th century பார்த்தீங்கன்னா கூட இவங்க வந்து என்ன பண்ணாங்க, இந்த தலைமன்னா இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து ஒரு கால்வாய் வெட்டினாங்க அவங்க ஷிப்லாம் பாஸ் பண்ணுறதுக்காக. பாஸ் பண்ணுறதுக்கு அப்படி சேதுபதியோட கண்ட்ரோலில் இருந்த இடத்துல டக்கி ஒரு கால்வாய் மாதிரி வெட்டி அதில் வந்து ஷிப் போகிறதுக்கு அவங்க அலோவ் பண்ணாங்க. பட் இதை கலெக்டட் டேக்ஸ் ஃபார் இட் ஆக்ட்ராய் கலெக்ட் பண்ணி அதுக்கு ஒரு டேக்ஸ் வச்சு அவங்களுக்கு ஒரு இன்கமாகவே இருந்தது ஒரு லாங் டைம். தட் இஸ் மேபி 17th 18th 19th century. இட் வாஸ் டில் த பிரிட்டிஷர்ஸ் கேம் இட் வாஸ் த மெயின் இன்கம் ஃபார் த சேதுபதி ரூலர்ஸ் ஆஃப் த ராம்நாத். ஸோ அதனால் இது கண்டினியூஸாக இருந்திருக்கு, இது அப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க.
அங்க ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்திருக்கலாம்ங்கிற ஒரு ஹேஷம். ஏன்னா ஆர்கியாலஜிஸ்ட்டுங்கும் போது இருந்ததுன்னு சொல்லாட்டோட இருக்கிறதுக்குள்ள சாத்தியங்கள்லாம் நமக்கு பார்த்துட்டு தான் இருந்தாங்க. ஆனால் நோபடி டுக் இட் சீரியஸ்லி ரிசர்ச் பண்ணல. அதுக்கப்புறம் இந்த உங்களுக்கு வந்து சேட்டலைட் இமேஜஸ் நாசா இமேஜஸ் அதெல்லாம் பார்த்தோன்னே ஒரு திருச்சி இது இருக்கலாம் ஒரு ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி போகிறதுங்கிற உடனே ஆல் ஓக்கப் அண்ட் தென் ஒன்லி இது ஸ்டார்டட். பட் ஆனால் நம்ம வந்து இன்னும் வந்து இந்த ஏரியாவை ஃபுல்லாகவே ஸ்கேன் பண்ணியோ ரிசர்ச் பண்ணியோ இப்போ வந்து ஆர்கியாலஜிக்கலாக ஒரு 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 அண்டர் வாட்டர் ஆர்கியாலஜிக்கல் இதுவோ ஒன்றும் பண்ணலை இன்னும் அதை. அதில் இருக்குங்கிறதுக்கு உள்ள எவிடன்சஸ் கொடுத்துருக்காங்க நிறையா பேர், இல்லாத இது சொல்லலை அவங்க, அது இருக்கிறதுனால சொல்லியிருக்காங்க, அது இருக்கிறது நம்மளால இன்னும் கண்டுபிடிக்கல, அதனால இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்போ கீழடியில் கூட அவங்க ப்ரெஷர் பண்ணாமல் வச்சுருந்ததுனாக்க கீழடி நம்ம கிடைக்காமலே போயிருக்குமே எல்லாமே. ஸோ அதனால் ப்ரிசர்வ் பண்ணுறதுங்கிறது இட் இஸ் த ஃபஸ்ட்டு ஸ்டெப். அதுக்கப்புறம் வந்து நம்ம ரிசர்ச் பண்ணி ஃபர்தர் ஆர்கியாலஜி ரிசர்ச் பண்ணி அது ஹிஸ்ட்ரிக்கு நம்ம கொண்டு போகலாம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்கிறதுனால அந்த ஆரம்பிக்கும் போதே அதை வந்து நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் நிறைய தரவாக எக்ஸாமின் பண்ண வேண்டிய ஒரு விஷயத்தை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னோட ஒரு ஒப்பீனியன். ஒன்று வந்து நம்ம லிட்ரேச்சரும் கன்சிடர் பண்ணோம், நம்ம வந்து லோக்கல் ட்ரெடிஷனையும் கன்சிடர் பண்ணோம். அது வந்து மித்துன்னு விட்டுற முடியாது, மித்து அதில் ஒன்று இருக்காதுன்னு சொல்ல முடியாது. நம்ம மித்து எல்லாமே சயின்டிஃபிக்காக தான் வந்திருக்கும், அங்கே இருந்ததுனால தான் சொல்கிறாங்க. அந்த மித்தையும் கன்சிடர் பண்ணோம், எந்த இடத்துல அவங்க ஃபீஸபிளாக கட்டினாங்கிறதுலாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு, அதை அந்த இடத்துல ஒரு ரிசர்ச் பண்ணோம். அப்புறம் இதை ட்ரேஸ் அவுட் பண்ணிகிட்டே போகலாம், இட் இஸ் நாட் எ வெரி கிரேட் ப்ராப்ளம். இப்போ இங்கே கிடச்சிருக்கிற எவிடன்ஸை வச்சுட்டு அந்த நாசாவில் கிடச்ச இமேஜையும் வச்சுட்டு அதை வந்து நம்ம வந்து இப்போ இருக்கிற மாடர்ன் டெக்னாலஜியில் ஆன்லைனில் பண்ணுற மாதிரி ஆஃப் ஷோர்லேயும் வந்து நம்ம ட்ரேஸ் அவுட் பண்ணிகிட்டே போகலாம். அது எங்கெங்கே அந்தோட ரிமைன்ஸ் இருக்குன்னு அங்கங்கே நம்ம வந்து ஆஃப் ஷோர் எக்ஸ்ப்ளரேஷன்லேயே எஸ்கவேஷன் பண்ணி மெட்டீரியல்ஸ் எடுத்து இப்போ நம்ம கண்டிப்பாக துவாரகா வந்து இருந்துக்கலாங்கிறது வந்து ரா ஒரு அளவுக்கு வந்து இந்த பெட் துவாரகாவில் ரிசர்ச் பண்ணி ஒரு ஒரு எவ்வளோ டெப்த்தில் அது சப்மர்ஜ் ஆனதுன்னு சொன்னார் நமக்கு. அதே மாதிரி இதுவும் பண்ணணும். இதுக்கு வந்து மெயின்லி வந்து ஆஃப் ஷோர் எக்ஸ்ப்ளோரேஷன்ஸ் மீன்ஸு சீல வந்து நம்ம எக்ஸ்ப்ளோரேஷன் பண்ணி ஷிப்பை வச்சு ஒரு இது வச்சோ அதுக்குள்ளே ஒரு இமேஜ் எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல போய் கனிவன் டிகேஎஸ். இது வந்து ஒரு நாட்டின் நேஷனல் ப்ராப்ளம், இன்டர்நேஷ்னல் பண்ணலாம். வி கேன் இன்வால்வ் ஸ்ரீலங்கன்ஸ் ஆல்சோ, அவங்களுக்கும் ஈக்குவலி இன்ட்ரெஸ்டட். ஸ்ரீலங்காவும் இன்வால்வ் பண்ணி ஏன்னா பாதி ஏரியா அங்கே கிட்டக்கும் போது அவங்களோட ஒரு ஏரியா இது வந்துடும் பிரமிசஸ். உறுதியாக சொல்கிறது தான் உங்களுக்கு நான் சொன்ன நிமிஸ்பேட்டிக் எவிடன்சஸ் நிறையா சொல்கிறது, எப்படி அந்த ஷெல்லோ வாட்டர் அருந்ததுங்கிறத சொல்கிறது. நமக்கு வந்து தேவார பாடல்களை வந்து அந்த ஏரியாவை பற்றி டிஸ்கிரைப் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப வீட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் மாந்தாயை பற்றி சொல்லும்போது சொல்கிறது. இப்போ மாந்தாய்ங்கிற ஒரு இடம் வந்து அந்த ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவில் இருக்கிறதுக்கும் நம்ம தமிழ்நாடு இருக்கக்கூடிய ஒரு மெனி சைட்ஸுக்கும் ஒரே காமன் ஃபீச்சர்ஸ் இருக்கும். இதெல்லாம் வந்து நமக்கு ஒரே காமன் சிவிலைசேஷன், நம்மளும் அவங்களும் ஒன்றா தான் இருந்தோம் ஒரு அப் டு அட்லீஸ்ட் ஒரு 10th century ஏடி வரையும் தெர் வாஸ் நோ டிஃப்ரென்ஸு. அப்புறம் ஈவன் சோலாஸ் பண்ண போகிறதுக்கு அப்புறம் கூட ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை. நல்ல ஆர்கியாலஜி ஆர்கிடெக்சர் ஆர்ட் எல்லாமே ஒன்றா தான் இருந்தது. அப்கோர்ஸ் அவங்க வந்து புத்திசம் ஃப்ளரிஷன் தர் விச் கம்ப்ளீட்லி டிசப்பியர் இன் தமிழ்நாடு, அது ஒன்று தானே தவிர மற்றபடி எல்லாமே இருந்ததுக்குள்ள ஒரு எவிடன்ஸ் கிடைக்கிறது. அது இல்லாமல் அங்கங்கே வந்து உங்களுக்கு இப்போ இந்த பக்கத்தில் அவங்க ட்ரேஸ் அவுட் சம் இதில் முக்கியமான நமக்கு வாட் வி லாஸ்ட் வாஸ் நான் சொன்ன மாதிரி 17th-18th century வந்து 18th century ஒரு அங்கே அந்த இடத்துல அந்த கால்வாய் தோணும் போது இப்போ தீஸ் சிவத்துப்பதீஸ் அப்போ நிறைய எவிடன்ஸ் கிடச்சிருக்கும். தே மிஸ்ரீட் அப்போ இந்த ஒரு நாலேஜோ இது இது ஒரு ப்ராப்ளமாக அவங்க எடுக்கலை. அவங்களுக்கு வேண்டியது என்னன்னாக்க ஷேலோ வாட்டராக இருக்கிறதுனால ஷிப்பெல்லாம் வர முடியல. அதனால் வந்து தே வாண்டட் டு மேக் எ டீப் வாட்டர் ஷேலோவை எடுத்துகிட்டு டீப்பாக பண்ணுங்கிறத ஒரு கால்வாய் தோன்று அது வழியாக எல்லோரும் அலோவ் பண்ணாங்க. அப்போ அலோவ் பண்ணும்போது இட் பிகேம் இன்கம் ஃபார் த ராமநாத் ராமநாதபுரம் சமஸ்தானம். பட் ஆனால் அது வந்து பிரிட்டிஷர்ஸும் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் என்ன ப்ராப்ளம்னாக்க அந்த டயத்தில் வந்து வி மிஸ்ர த ஆர்கியாலஜிக்கல் எவிடன்சஸ் கொஞ்சம் மிஸ் ஆகிடுது. இப்போ ட்ரேஸ் அவுட் பண்ணுறதுங்கிறது ஒன்றும் ஈஸி இல்லை. அது இருக்குன்னு சொல்கிறதுக்குள்ள எவிடன்சஸ்லாம் மேக்ஸிமம் புட் அப் பண்ணுறக்கு. அப்புறம் குப்புராமன் ஒருத்தர் வந்து ஒரு பெரிய கான்ஃபரன்ஸை நடத்தினார், இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ்னு நடத்தினார். அதுலேயும் நிறைய பேர் ப்ரொடியூஸ் பண்ணாங்க, அந்த ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் பப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ அதை வச்சு நம்ம வி கேன் கோ. அப்போ வந்து ஒரு ஓரளவுக்கு ராமர் பாலம் சொல்லாட்டும் தெர் வாஸ் எ பிரிட்ஜ், ஒரு 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 ஷாலோ வாட்டரில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கிறதுக்குள்ள எவிடன்சஸ் கிடச்சிது. இன்னும் இப்போ இருக்கக்கூடிய ஒரு மாடர்ன் டெக்னாலஜியை வச்சுட்டு வி கேன் டூ பெட்டர் அண்ட் கோ மேர் இட்ஸ் எஸ்ஆர் நோட் சொல்கிற மாதிரி சொல்லிடலாம்.
இருக்கா இல்லையான்னு சொல்லிடலாம். அது பார்க்காமலே இல்லைன்னு சொல்றது இட் இஸ் நாட் அக்செப்டபிள்.